எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா அப்பா அம்மாவும் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்குறப்ப நான் மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்க ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என் கிளாஸ்ல என்னோட படிக்கிற எல்லா பசங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா என்னால எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியல. நல்லா அழு சிவானி, அழுது உனக்குள்ள இருக்க எல்லா கோவத்தையும் கரைச்சிடு. உன் கோவத்தை மனசு வச்சுக்காத. ஒவ்வொரு தடவையும் நீ அழுவுறப்ப உன் மேல தப்பு இருக்கும், ஆனா இந்த தடவை என்னால உனக்கு ஒன்னும் சொல்ல முடியல, ஏன்னா உன் மேல தப்பு இல்ல. எனக்கு நீ சரின்னு தோணுது, உனக்காக அழுணும் தோணுது. நீ அழுவாத, நானும் அழமாட்டேன். என்ன அடிச்சிட்டாங்கல்ல, இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு ஒரு நாள் புரியும். என்ன இப்ப அம்மா அடிச்சாங்க, ஆனா பாட்டி தடுத்தாங்கல்ல, எனக்காக பேசினாங்கல்ல, அப்பாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, எனக்கு இது போதும், எல்லாம் சரியாகும். நீ கண்ணை தொடச்சுக்கோ. உனக்கு இப்படியே இருக்காது, எல்லாம் மாறும், கவலைப்படாத. உனக்கு ஸ்கூல் பிடிக்கும், அம்மா பிடிக்கும், வீடு பிடிக்கும், எல்லாமே மாறும். நீ எப்போதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்ப, அதை நான் பார்ப்பேன். நீ அழாம நீயும் கண்ணை தொடச்சுக்கோ. என்ன சொன்னார் உன் ஹஸ்பண்ட்? உன் பேர்ல சொத்து எழுதி வச்சாதான் அன்பான்னு கேக்குறாரு. அப்ப எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அவரோட வேல்யூவ உன்னை விட கீழே இறக்கிக்க விரும்பல. உன்னை அன்புங்கிற பேர்ல அடிமையா வச்சுக்கதான் விரும்புறாரு. அவர் நாம வச்ச டெஸ்ட்ல தோத்துட்டாரு. உனக்கு உன் புருஷன் ஜெயில் மாதிரி வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு. உன்னை அதட்டி கட்டி போட்டு வைக்காம அன்பால கட்டி போட்டு வச்சிருக்காரு. உன்னோட இந்த லைஃப் ஸ்டைல் உன்னை ஃப்ரீயா வாழ விடாது. எல்லாம் உன் கையில இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எதுவும் உன் கையில இல்லை. முடிவெடுக்கிற உரிமை உன் ஹஸ்பண்ட் கையில தான் இருக்கு. என்ன மாதிரி ஃப்ரீயா சொந்த கால உன்னால நிக்க முடியாது. உனக்குன்னு ஒரு லைன் இருக்கு, அந்த லைன் உன் புருஷனோட ஈகோ. அதை நீ தாண்டும் போதுதான் நீ நினைக்கிற மாதிரி பிசினஸ், லைஃப் செட்டப் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். நான் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நான் எம்எல்ஏ மீட்டிங் விஷயமா கோயம்புத்தூருக்கு போறேன்னு போய் சொல்லு. எப்போ மீட்டிங்? எனக்கு எதுவும் சொல்லவே இல்லை. மீட்டிங் எல்லாம் எதுவும் இல்லை, நீ உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு. எதுக்கு? முதல்ல அவர் உன் மேல அன்பு வச்சிருக்காரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப பண்ற டெஸ்ட் அவர் உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கறாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அவரு எவ்வளவு மதிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்ட் நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம நிறைய இடங்களுக்கு டே நைட்டுன்னு பார்க்காம டிராவல் பண்ணுவோம். அந்த சமயத்தில் அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நீ வெளியுலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது தெரியணும். அப்போ தான் அவருக்கு உன் மேலே சின்னதாக ஒரு பயம் இருக்கும். பயங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். எப்பயும் அவர் என்ன வெளியூருக்கெல்லாம் போக விட மாட்டாரு. சூர்யாவை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும்னு நிறைய ரீசன் சொல்லுவாரு. என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவ்வளோ அக்கறை உள்ளவர்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு காரில் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லட்டும். எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாருன்னு தோணலை. லக்ஷ்மி, நீ என்ன சொன்ன? நான் சொல்றத கேக்குறேன்னு சொன்ன? ஆமா. அப்ப செய்யி, அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம்.
சிவானி நல்ல பொண்ணு தானே, இனிமே நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் பாட்டி கிட்ட தான் சொல்லணும், சரியா? சமத்து நீங்க அங்க வாங்க. அம்மா, நான் அடிச்சது தப்புதாம்மா, ஆனாவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் எவ்வளவு டென்ஷன்ல வந்தேன் தெரியுமா? ஆபீஸ்ல என்னால வேலை பார்க்க முடியல, பல முக்கியமான மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு இவளுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீயே சொல்லுமா, ஏதோ ஒரு கோபத்துல அடிச்சிட்ட, ஆனா எனக்கு அவ மேல அக்கறை இல்லாம இல்லம்மா. நான் வாழ்க்கையில இவ்வளவு ஓடணும்னு யோசிக்கிறதே அவளுக்காக தான்மா. அவ எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இங்க பார்வினோ, நீ அவளுக்காக உழைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது, ஆனா அவளுக்கு இப்ப தேவை உன்னோட காசோ பணமோ இல்ல, அன்போ அரவணைப்பும் தான். நீ வேலைக்கு போறது நல்ல விஷயம்தான், ஆனா அத அங்கே மறந்துட்டு வந்துரு. அவளுக்கு என்ன தேவையோ நீ அத செய். ஒரு குழந்தை நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கு வரமாட்டீங்கன்னு முடிவு பண்ணி போய் சொல்லிட்டு ரூம்ல படுத்திருக்கான்னா அது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. மனசுக்குள்ள ஆயிரம் விஷயத்த அது யோசிச்சுட்டு இருக்கு. அத வளர விட்டினா பிரச்சனை சிவானிக்குதான். நம்ம வாழ்க்கையில முக்கியமான செல்வமே குழந்தைங்க தான். நீ வளர்ந்து பெரியவளாகி என்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் என்னால நீ இல்லைங்கிற விஷயத்த நம்ப முடியல. ஒரு வருஷம் நான் உனக்காக சேர்த்துதான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்படின்னா அவ குழந்தை உடனே பாதிக்கும். நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ என்னைக்கோ விளையாட்டா அப்பா அம்மா கெட்டவங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை நான் இங்க வந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் சிவானி என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருச்சு. எதையுமே குழந்தைங்க விஷயத்துல சாதாரணமா யோசிக்காத. அவ விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா என்னால ஃபேஷன் டிசைனர் வினோதினிய விட்டு வெளியே வர முடியலம்மா. உண்மையிலே எனக்கு பொசிஷனை விட பிரசாதம் சிவானியும் தான் முக்கியம். இங்க பாரு வினோ, இங்க ஜெயிச்சவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துதான் ஜெயிச்சிருக்காங்க. யாருமே தனியா நின்னு ஜெயிச்சதில்ல. ஃபேமிலி ரொம்ப முக்கியம்மா. அது சிலந்தி கூடு மாதிரி காத்தடிச்சா கூட கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி அவ விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. நீ சரியா இருக்கங்கிறதுக்காக எல்லாரும் சரியா இருப்பாங்கன்னு நம்ப முடியாது. இங்க ஜாகிரதையா சந்தோஷமா வாழ வேண்டியிருக்கு. ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்தத நீ பார்க்காம இருந்தது அது உன் தப்பு. அந்த தப்ப நீ மறுபடியும் பண்ணாத. இங்க பாரு, சிவானி பாட்டியா நான் உன்னை திட்டினாலும் உன் அம்மாவா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமைம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இனிமே உங்ககிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு பாக்குறேன். உங்ககிட்ட பேசினாதான் நான் எல்லா உண்மையும் சொல்ல முடியும். என்ன? இன்னைக்கு எங்க அண்ணன் போன் பண்ணிச்சு. என்னவா உனக்கு? எதுக்கு மறுபடியும் போன் பண்ணி தெரியா?
இன்னொரு தடவை போன் பண்ணியான்னு வச்சுக்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லு. எல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒட்ட வைக்கலான்னு பார்க்குறானா? அது நடக்காது. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அவர் ஃபோன் பண்ணாரு அவ்வளோதான். அவரே வந்து இங்க ஒட்ட நினைச்சாலும் நான் விட மாட்டேன். ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? திலகக்கா வீட்டுக்கு பணம் கொடுக்க போச்சான், வீடு பூட்டியிருக்குன்னு எனக்கு கால் பண்ணிச்சு. இதெல்லாம் அவன் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு சொல்ற காரணம். கொஞ்சம் இறங்கணும்னா உடனே உள்ள வந்து உக்காந்துக்கிருவான். அவனாவது வாங்கின காசை திரும்ப கொடுக்கறதாவது. அப்படி அவன் கொடுத்தா கூட வேணாம். அவனுக்கு நம்ம அழுதது மாதிரியே இருக்கட்டும். கிணத்துல தூக்கிப்பட்டதாவே நினைச்சே மறந்துடுறேன். அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்களாம். போரூர்ல பார்த்த பொண்ணுதானா? அங்கேயும் ஏமாத்தியே ஒத்துக்க வச்சுட்டானா? வெறும் வாயை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்ந்து கழிச்சிருவான். ஆமா, கல்யாணம் மேட்டர் எதுக்கு உங்ககிட்ட சொன்னியா? மறுபடியும் பாசம் பொங்கிக்கிட்டு வருதோ? இங்க பாருங்க, நான் எதுவுமே பேசல. அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்ச உடனே போனை வச்சுட்டேன். போன்ல சொன்னது இவ்வளவுதான் விஷயம். எதையும் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு யாரோட உறவும் தேவையில்லைன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் நீங்க என்ன சந்தேகப்பட்டு உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதைய கெடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் உலகம், வாழ்க்கை எல்லாமே நீங்க மட்டும்தான். உங்களை தவிர்த்து எதுக்காகவும் யாருக்காகவும் நான் வாழ போறதில்ல. சரி, எதுக்கு நீ கோவப்படுற? ஒசுக்குன்னு உங்க அண்ணனை பத்தி நீ பேசினவுடனே என்ன அறியாம நுண்ணினாக்கில் கோவம் வந்து லைட்டா பேசிட்டேன். அதுக்கு எதுக்கு நீ உன் பிபி ஏத்திக்கிற? இனிமேல் அவன் ஃபோன் பண்ணா எதா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் வந்தப்பாடு பேசிக்கன்னு சொல்லிரு. என்ன, நான் இப்ப கோவப்படலங்க, ஒரு ஆதங்கத்துலதான் பேசினேன். எங்க அண்ணன் கூட சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டேன்தான். ஆனா எனக்கே அது தெரியாதுங்க. அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எனக்காக 12 வருஷமா உழைக்கிற உங்களை போய் நான் எப்படிங்க ஏமாத்த நினைப்பேன்? எனக்கு பாசம் தேவைப்பட்டுச்சுதான். என் அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கணும்னு தோணுச்சுதான். ஆனா அதுக்காக உங்க வீக்னஸை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கலங்க. அவங்க வீட்டை எழுதி வச்சாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அந்த சந்தோஷம் எனக்கானது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் சேர்த்துதான். எனக்கு அந்த வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. எனக்கு என் புருஷன் அதனால ஏமாந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் கடைசி நிமிஷத்துல யோசிச்சேன். எனக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு தண்ணிக்கு கால் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சில நேரங்கள்ல மனசுல ஒரு வெறுப்பு தோணுது. யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம பாலா கிட்டையும் செவத்துக்கிட்டையும் காட்டிட்டு இருக்கேன். என்ன சீக்கிரமா மன்னிச்சு தயவு செஞ்சு பேசிடுங்க. இந்த காமாச்சி, இங்கே பாரு, எனக்கு உன்னை பத்தி தெரியுமா? எனக்கு உன் மேல கோபம் இல்லை. நீ எதையும் மறைக்காம என் கூட வாழணும்னு நினைக்கிறல, அது போதும்மா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. நம்ம யாரை பத்தியும் யோசிக்க வேணாம். நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். எதுக்கு அழுகிற? வா போலாம். என்னங்க, நம்மளால பால ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாங்க. சொல்லுமா. அடுத்த மாசம் அவனோட பிறந்த நாள் வருது. அத எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாங்க. கொஞ்சம் சிரிச்சா போதும், செலவு வச்சிருவியே. என்கிட்ட 5 பைசா இல்ல. வேணும்னா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன், போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு பேசாம கிடங்க. இல்லங்க, எதையும் பேசாத, வா. ஆ!
வினோ, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னா தானே தெரியும். சிவானி அடிச்சுட்ட. ஏன் அடிச்ச? சிவானி எங்க? அவன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு அம்மா கூட இருக்க. எதுக்கு அடிச்ச? அவளே காலையில உடம்பு சரியில்லாம தானே படுத்திருந்தா. அதுக்காக தான் அடிச்ச. அவளுக்கு ஜோரம் இல்ல. நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கா. போய் சொன்னாளா? ஏ, இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வர சொல்லிருக்காங்க. நம்ம கிட்ட சொன்னா வரமாட்டோம். அவளும் தனியா அங்க போய் அழுதுகிட்டு நிக்கணும்னு போய் சொல்லிருக்கா. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டாங்கிற கோவத்துல அழைச்சிட்டேன். உனக்கு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிருப்பாங்களே. நான் மெசேஜ் பார்க்கல. அவளோ என்கிட்ட சொல்லல. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு நீ அவளை அடிச்சது தப்பு தானே? அவளோட கோவத்திலயும் நியாயம் இருக்குல்ல. பிரசாத், நீ என்ன சொல்ல விரும்புறியோ அது எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அவ என்ன பாக்குறப்ப அவாய்ட் பண்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ என்ன வெறுக்கிறா. தயவு செஞ்சு நீ எதுவும் பேசிடாத. வினோ, அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. அவகிட்ட பேசு. அவ புரிஞ்சுப்பா. அவ வெறுக்கிறது காரணம் நாம தான். நாம சரியா இல்ல. இந்த நிலைமை உருவாகிறதுக்கு காரணம் நீதான். அத நீதான் பேசி சரி பண்ணணும். நான் சொல்றப்பெல்லாம் உனக்கு புரியல. அனுபவிக்கும் போது நான் சொன்னதெல்லாம் தப்பா படுது. பிரசாத், ப்ளீஸ் சொல்லி காமிக்காத. நான் சிவானி அடிச்சது தப்புதான். குற்றம் இல்ல. அந்த தப்புக்கு எனக்கு மன்னிப்பு மட்டும்தான் வேணும். தண்டனை இல்ல. எனக்கு நீ ஆறுதலா மட்டும் இரு. நான் உன்னோட எதிரி இல்ல. தயவு செஞ்சு என்ன புண்படுத்துற மாதிரி பேசாத. நான் எதுவும் பேசல. விட்டுடு. எதையும் யோசிக்காம போய் படு. Oh, my God.